குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? ட்ரெய்லர் எப்படி இருக்குது சார் இப்போ? இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்து 1000 கோடின்ற விஷயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. உண்மையாவது பெரிய எதிர்பார்ப்பில் எதிர்பார்த்தோம், சாதாரணமாக பார்க்கும்போது இல்லை. ஃபேன்ஸ் கொண்டாடிடுவாங்க, கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரோகிணி கோயம்பேடு ரோகிணி தெரியல கண்ணாடியை உடச்சிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு சாதாரண ஒரு ரசிகனுக்கு இது ஒரு நிறைவான ட்ரெய்லரா இருக்குமா? ஏன்னா ட்ரெய்லர் அப்படின்போது ஏதாவது வகையில ஸோ நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது மேலோட்டமாக இருந்தாலும் லோகேஷ் கனடோட ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. நம்ம விக்ரம் படத்தில் இருக்கட்டும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கடைசியில் ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணார். கைதின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து கைதியோட அந்த டச் நமக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தார். எல்சியும் சொல்லி கொண்டு வந்திருந்தார். இந்த படத்தில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா சார்? இந்த எல்சியு இதில் வந்து எந்த விதத்தில் டீகோட் பண்ணவே இல்லை. வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது. அந்த மக்களோட மக்களாக ரா ஆபீசர் கலந்துருக்குறாங்கன்னா கடைசியில் வந்து பகத் பாசல் காஷ்மீரில் தான் காணாமல் போயிட்டார்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். ஓ ஓகே. அவர் காஷ்மீருக்குள்ளே வந்து லியோவை அவர் ஒரு பக்கம் தேடுறாரா? வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு செய்யார் பாலா அவங்க வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த வருஷத்துலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படத்தோட ஒரு ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து 3 மில்லியனை கடந்து போயிட்டே இருக்குது சார். லியோ படம் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? ட்ரெய்லர் எப்படி இருக்குது சார் இப்போ? உண்மையிலே விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு ட்ரெய்லர் வந்து. ஓகே சார். 2 நிமிடம் 44 செகண்ட் போகிற அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு வெறித்தனமான ட்ரெய்லர். வழக்கமுள்ள அந்த ட்ரெய்லரை லோகேஷ் கனகராஜோடைய மிக சரியான புத்திசாலித்தனம் எதுனா, நீங்கள் ட்ரெய்லரை வச்சு அந்த கதையை சொல்ல முடியாது. அதில் தான் இதுவும் கொண்டு வந்திருக்கார். ஆனால் நம்ம என்னென்ன யூகிக்கு தோணுது, இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து விக்ரம் ஆகட்டும், இந்த படங்களுடைய ட்ரெய்லரை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை சொன்னாங்க. நீங்கள் மாஸ்டர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பாதி படம் வரைக்கும் விஜய் பேசவே மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கதையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. விக்ரம் பார்த்துட்டு வேறு விதமாக சொன்னப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் தான் வந்து உலகநாயகன் கமலஹாசனே உள்ள வரா மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தார். இதுலேயும் அது மாதிரி தான். எந்த விதத்தில் நீங்கள் என்ன வேணாலும் டீகோட் பண்ணிங்க, ஆனால் ஸ்டோரி வந்துடும். ஆனால் அதை மீறி ஒரு ஸ்டோரி உள்ளே இருக்குது வந்து. அது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ். என்ன ஸ்டோரி சார் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ்? அல்ல, இந்த இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலண்ட்ஸ்னு ஒருத்த வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவனை வந்து தொடர்ச்சியாக ஒருத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ அவன் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணவனை வந்து போட்டு தள்ளுவான். தள்ள உடனே அவனுடைய ஹிஸ்ட்ரி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஆரம்பிச்சா இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவன் டானுக்கெல்லாம் டான், இவனை தூக்குங்கடான்னு. இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஒரு படத்தை ட்ரெய்லரோட ஒரு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியாக வந்து கொண்டுகிட்டே இருக்கிறான் அப்படின்போது சாண்டியை காட்டுறாங்க. இப்போ சாண்டியோட ஒரு லுக்கே வேறு மாதிரி இருந்து பயங்கரமாக இருந்துச்சு சார். இதுவரை நம்ம வந்து ஒரு ஒரு சாக்லேட் பாய் சாண்டியாக பார்த்துருப்போம், ஒரு டான்ஸ் மாஸ்டர் சாண்டியாக பார்த்துருப்போம், ரொம்ப லவ்லியான ஒரு பாயாக தான் பார்த்துருப்போம். பட் இதில் ஒரு கொடூரமான ஒரு ஒரு வில்லன் அரக்கன் மாதிரி ஒரு காட்டியிருந்தாங்க சார் அந்த லுக். இல்லை, உண்மையிலே எனக்கு லோகேஷ் ஏன் சாண்டியை வந்து செலக்ட் பண்ணார் அப்படின்னு ஒரு சமயத்தில் ஏதாவது டான்ஸ் சம்மந்தமான இது வச்சிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாயில் பிளட்டோட அப்படி பார்க்குறப்ப சாண்டி க்ளோஸில் ஒரு ஐ ஷாட் வச்சுருப்பாங்க, ஓப்பனிங் ஷாட்டு அதில் தான் இருக்கும். எனக்கு இந்த இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அர்ஜுனுடைய சின்ன வயசு தான் சாண்டின்னு தோணுது. ஓகே சார். ஆமாம், எனக்கு அப்படி தோணுது வந்து. மேபி இருக்கலாம், அதை கொண்டு வந்துடலாம் வந்து. அதான் சாண்டி அப்படி ஒரு காமிக்கிறது ஒரு பக்கம். அவன் தான் சீரியல் கில்லரா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கம் ஐனா, இதை தொடர்ச்சியாக வந்து இதில் வந்துக்கிட்டே இருந்தது வந்து. இப்போ யார் சிங்கம் ஐனான்றது வந்து இந்த ட்ரெய்லரை வச்சு கண்டுபிடிச்சலாம். லியோ சிங்கம் வந்து விஜய் தான், ஐனா வந்து அர்ஜுன். விஜயோடைய அண்ணனாக அர்ஜுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. தாஸ் ஃபேமிலியில் வர்றதுனால, தாஸ் ஃபேமிலியில் வர்றதுனால ஒரு கேங்குக்குள்ளே இருந்த ஒருத்தரை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு. யா கண்டே பிடிக்க முடியல, யார் லியோ தாஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு சமயத்தில் வந்து லியோ தாஸ் இவர் தான் தெரிய வருது. இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து காமி பாருங்க, ஒரு கும்பலில் ஒரு டைலாக் ஒன்று வரும். கௌதமனந்து ஈசல் கூட்டம் மாதிரி ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க, திரும்ப திரும்ப வந்துட்டாங்க, சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் ஒரு த்ரிஷா, ஒரு குழந்தை
ரெண்டு பேர் அதில் பிரியானந்த் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் பிரியானந்தும் அந்த மலையாள ஆர்டிஸ்ட் ஒரு பையனும் ஒரு யங்ஸ்டர், ஆமாம் அந்த சின்ன பையன் ஒரு பையன், ஆமாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த பார்த்தின்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே அந்த ஃபேமிலியில் அந்த பார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் பார்த்தி கிடையாது, நம்ம லியோ இவனை தூக்குங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் அதுங்க அந்த ப்ரோமோ வீடியோவிலேயே அந்த கார் வந்து திரும்ப அப்படியே வரிசையாக வரும்போது டிஎஸ்ன்னு போட்டது அது இதுலேயும் காமிக்கிறாங்க. ஒரு லைட் எல்லாம் லைட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டி ஷார்ட் காமிக்கிறாங்க. இதை தாண்டி அந்த லியோவை தான் தூக்கின்னு வர்றேன்னு முதல் பாதி முழுக்க காஷ்மீரில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா காஷ்மீர் போர்ஷன் முழுக்க தான் இதில் ட்ரெய்லரில் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஒரே ஒரு விஜய் மட்டும்தான் இதில் வந்து ஹைலைட் பண்ணி காட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் இன்னொரு லியோன்ற ஒரு விஜய் வந்து இதில் வந்து ரிவீல் பண்ணாமல், அதாவது பெருசாக ரிவீல் பண்ணாமல் வெளிச்சத்தில் காட்டாமல் ஃபுல்லாமே டார்க்லேயே காட்டியிருந்தாங்க சார். அதுக்கு பின்னாடி இது கதைகள் இல்லை இல்லை ரெண்டு கேரக்டருக்கு நிச்சயமாக கிடையாது. ரெண்டு விஜய் கிடையாது, ரெண்டு விஜய் கிடையாது, ஒரே விஜய் தான் வந்து ஒரு லியோன்ற ஒரு லியோ தாஸ் ஒரு பார்த்திபனா ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் ஒரு டைலாக் வரும்பாரு, எந்த தே பையனோ வந்து என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது எப்படி சென்சார்ல விட்டாங்கன்னு தெரியல, ஆனா அந்த சொல்ற எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை அதான் சார் இப்போ கேட்க வந்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர்லேயே வந்து இவ்வளோ ஓப்பனாக அந்த வார்த்தையில எங்கேயும் மியூட்டு பீப் எதுவுமே போடாமல் ஓப்பனாக ஒரு டைலாக் விட்டுருக்காங்கடா, மேபி படத்துலேயே அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இல்லை உண்மையிலே ட்ரெய்லருக்கு ஒரு சென்சார் கட் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த ட்ரெய்லரை வந்து இனி வர இனி ரிலீஸ் ஆக போகிற படம் தியேட்டருக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை வந்து ஒளிபரப்பும் பொழுது திரையிடும் பொழுது இப்போ யூ படம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க தியேட்டரில், இந்த ட்ரெய்லர் இந்த மாதிரியான வார்த்தை வரும்போது அதை கட் பண்ணி மியூட் பண்ணி ஆகணும், மியூட் பண்ணி ஆகணும். அது என்ன எப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சென்சார்க்குன்னு ஒரு விஷயம் வரும்போது யூஏ இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் ஃபேக்கில் ஒன்று விட்டுருந்தாங்க. ஆமாம் சார் விட்டுருந்து அதில் என்னமோ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வார்த்தைக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அவங்க பிடிச்ச கெட்ட வார்த்தையில் எழுதி இந்த செகண்ட்ல இந்த செகண்ட் இந்த செகண்ட்ல இந்த செகண்ட்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துருந்துச்சு. அது போக வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த சீன்லாம் தூக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து அந்த சென்சார் கட்டில் வந்து சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபேக்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா அதையே நான் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ உள்ளே வந்து கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு யார் பார்த்துடா வேலை இது அப்படின்ற கதையை ஆகிப்போச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் அந்த ட்ரெய்லர் ஓடுற அந்த வேகத்தில் ஓகேன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. அதான் கலையோட்டத்துக்கு அது தேவைப்பட்டிருக்கு, தேவைப்பட்டிருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ அந்த தம்மு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்கும், நிறைய சமூக ஆர்வலர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ இப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் இப்படி வந்து போஸ்டர் வெளியிடலாமா, உங்களை பார்த்து ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு அதுக்கு படத்தரப்புலேருந்து சார் நீங்கள் கதையோடு சேர்த்து பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கதை இதுலேயே பார்த்தீங்கன்னா வெட்டு ரத்தம் ரத்தம் பிளட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரே நபராக வந்து விஜய் மட்டும் இங்கே வந்து நிற்கிறார். வந்து திரும்பவும் வந்து திரும்ப நம்ம ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருந்தோம் இதில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை விஜயோட ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். பட் இந்த 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா விஜயோட ரோல் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ்கின், மிஸ்கின் வந்து காஷ்மீர் படப்பிடிப்பு வந்து அவர் தான் அதிக அப்டேட் கொடுத்தவர் வந்து லியோ படத்துக்கு வந்து அப்படி இப்படின்னு அவரை நான் தேடி தேடி பார்க்கும்போது ட்ரெய்லரில் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து சாண்டியோட ஒரு ஒரு சண்டை காட்சியில் வந்து சண்டை காட்சியில் வந்து போயிருக்காரு அடி வாங்குற மாதிரி. அது கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார், விஜய் தம்பி என்னை வந்து நிஜமாகவே அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து சாரி என்ன சாரி என்னன்னு வந்து கேட்டாப்புல அப்படின்னு. மிஸ்கின் கூட படம் முழுக்க இருக்க போகிறாருன்னு, ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் இருப்பேன் அது வந்து ஒரு தெரிகிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் கௌதம் மேனன் தான் பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு விஜய் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் ரிவீல் ஆகிடுச்சு. வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர்ன்றது ஒரு சமயம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த லியோ தாஸை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து பார்த்தியாக வச்சிருக்காரா மேபி இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக கடைசியில் அவரே ஒரு டைலாக் சொல்லுவார்ல, லியோ உயிரோட வந்தால் தான் இதெல்லாம் என்னன்னு தெரியுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். இப்போ எனக்கு அந்த டைலாக்ல சார் எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா, மேபி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து மறைஞ்சு வாழ்றத விட மறந்து வாழ்றதா ஒரு இப்போ பார்த்தின்ற ஒரு கேரக்டர் வந்து தான் லியோன்றதே மறந்து வாழ்றதா ஒரு இது இருக்கலாமா சார், சீக்வன்ஸ் இருக்கலாம் இருக்கலாம் மேபி அது பல படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி. அதே தான் ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்த்த ஹைப்புக்கு இது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையாக வந்து பெரிய எதிர்பார்ப்பில் எதிர்பார்த்தோம், சாதாரணமாக பார்க்கும்போது இல்லை. ஃபேன்ஸ் கொண்டாடிடுவாங்க, கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரோகிணி கோயம்பேடு ரோகிணி தேட்டில் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. ஓகே அதான் போயிட்டு இருந்துச்சு சார், பயங்கரமான ஒரு இது கூட்டம், அதுக்குள்ளேயும் கூட்டிட்டாங்க ட்ரெய்லர். ஏன்னா இதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் பாம்பே தேட்டரில் இது மாதிரி ட்ரெய்லரை போட்டு சேரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்கள கண்ணாடி தனியாக பேத்துக்கிட்டு வந்த சம்பவம்லாம் இருக்குது. அந்த தேட்டர் ஓனரே ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தார், எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபா நஷ்டமாகிடுச்சுன்னு. அது பரவாயில்ல விஜய் ஃபேன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டார்.
இப்படி வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு என்ன சொல் ஒரு சாதாரண ஒரு ரசிகனுக்கு இது ஒரு நிறைவான ட்ரெய்லராக இருக்குமா? ஏன்னா ட்ரெய்லர் அப்படின்போது ஏதாவது வகையில் கதையை வந்து டீகோட் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாக இல்லை இல்லை, இன்னும் ஒரு 12-13 நாள் தான் இருக்குது இந்த படத்துக்கான ஒரு இது. இந்த ட்ரெய்லர் ஒரு விதத்தில் பெரிய ஐப்பில் கொண்டு போகும். இதை வச்சு ஒரு வாரம் பேசுவாங்க. கண்டிப்பாக இதில் இதில் பேசுகிறதுக்கான பேசு பொருட்கள் நிறையா இருக்கும். நிறைய இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எப்படி மிஸ்கின்னு சொன்னோம், கௌதம் வாசன் சொன்னோம், அதே போல் வந்து மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் அதில் ஒரே ஒரு சிரிப்பு வந்து அதில் சிரிச்சுட்டு போயிருந்துருப்பார். அதில் ஒரு ஏன்னா லோகேஷனுடைய ஆதர்ஷன நடிகர் அவர் தான். கைதி படத்தையே அவர் மனசில் வச்சுருந்தான் எழுதுறது அப்படின்னு பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. மன்சூர் அலிகானும் அப்படி நடிச்சிருக்காரு. காஷ்மீர் போகாத ரெண்டு நடிகர்கள் மன்சூர் அலிகானும் அர்ஜுனும் மட்டும்தான். அதனால் இந்த நாரடி செட்டுக்குள்ளே தான் வந்து அர்ஜுன் சம்மந்தமான அந்த லியோதாஸ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த கேங் அதெல்லாம் அங்கே எடுத்தது தான். நீங்கள் மன்சூர் அலிகான பார்க்கும்போது ஒரு கைதி ட்ரெஸ்ஸில் அப்படி உட்காந்து ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாரு. இவர் கடைசியிலையா இல்லை எப்போன்னு வந்து லியோவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாரா, ஏன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்க. விஜயை வந்து ஒரு கொடை எடுத்தோம், அதில் தான் வந்து பிரியானந்தன் நீங்கள் பார்க்கலாம், டிகோட் பண்ணலாம். ஏறக்குறைய எல்லா கேரக்டரும் இந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயிலில் அவங்க கொண்டு போன எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு அங்கங்கே காமிச்சு அவங்க எவ்வளோ ப்ளேஸ் பண்ண முடியுமோ காமிச்சிட்டாங்க சார். ஸோ நமக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது மேலோட்டமாக இருந்தாலும் லோகேஷ் கானோட ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது. நம்ம விக்ரம் படத்தில் இருக்கட்டும் வந்து பார்த்தோன்னா நமக்கு கடைசியில் ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். கைதின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து கைதியோட அந்த டச் நமக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தார். எல்சியும் சொல்லி கொண்டு வந்திருந்தார். இந்த படத்தில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா சார்? இந்த எல்சியூ இது வந்து எந்த விதத்திலும் டீகோட் பண்ணவே இல்லை. வந்து நான் இவனை திரும்ப திரும்ப எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து எங்கேயாவது கழுகு வருமா தேல் வருமா அப்படின்ட்டு. ஆனால் கல்சியூக்குள்ளே இருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பகத் பாசில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நீங்கள் விக்ரமில் ஒரு டைலாக் ஒன்று வரும். வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸு. அவன் கீழே போயிட்டான் பாருங்க அப்படின்ட்டு வந்து கீழே எட்டி பார்த்தவொன்னே, ஏன் அவனுக்கு அப்படி பயப்படுற அப்படின்னு. அவன் பேர் இது தான், ஆனால் ஒரிஜினல் பேர் கிடையாது. ஊருக்கு ஒரு பேர். அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது. அந்த மக்களோட மக்களாக ரா ஆபீசர் கலந்துருக்குறாங்கன்னா கடைசியில் வந்து பகத் பாசில் காஷ்மீரில் தான் காணாமல் போயிட்டாருன்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். ஓ ஓகே. அவர் காஷ்மீருக்குள்ளே வந்து லியோவை அவர் ஒரு பக்கம் தேடுறாரா, அர்ஜுன் கேங்க் ஒரு பக்கம் தேடுதா, சஞ்சய் தத் ஒரு பக்கம் தேடுறாரா இப்படின்னு வந்து முக்கோணத்தில் வந்து இந்த கதை அப்படி இருந்தால் எல்சியூக்குள்ளே பகத் பாசில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் சார். இப்போ வந்து நமக்கு ட்ரெய்லர் வந்துருச்சு, எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் அந்த குறையை வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு நம்ம வந்து போக்கியாச்சு. இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குல்ல சார், இதில் என்ன மாதிரியான ஒரு அப்டேட்ஸ்லாம் எடுத்து கொடுக்க போகிறாங்க சார்? கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நீங்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துடைய கடைசி நேரம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அது மாதிரி வந்து இது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்து, 1000 கோடின்ற விஷயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் வருது, 1000 கோடியெல்லாம் தொட முடியாது அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு 12-13 நாளில் கண்டிப்பாக கிளிம்ஸ் வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. போஸ்டர்ஸ் அதை விட தேர்ட் சிங்கிள் த்ரிஷா விஜய் சம்மந்தமான ஒரு தேர்ட் சிங்கிள் பாட்டு, ஒரு மூணாவது பாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. வேற ஏதாவது ஒன்று, ஏன்னா டீசர் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ட்ரெய்லரே விட்டாங்க. எப்பவுமே ட்ரெய்லருக்கு முன்னாடி தான் டீசர் விடுவாங்க. கடந்த 3 படங்களாக விஜய் படங்களுக்கு டீசர் கிடையாது, நேராக ட்ரெய்லர் தான். ஓகே. நீங்கள் சொல்ல மாதிரி இந்த 12 நாளுக்குள்ளே என்ன மாதிரின்னு திடீர்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஒரு அது 12ஆம் தேதியோ பெரிய ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பேன் இண்டியா ஈவெண்ட் மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது, விஜய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் மீடியாவை கூப்பிடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஒரு பெரிய ப்ரீ ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய பிரஸ் மீட்டாக இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஐப்பு. ஏன்னா விஜயோட ஸ்பீச்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் குட்டி கதை சொல்ல போகிறாரா, காக்கா கழுகுக்கு பதில் சொல்ல போகிறாரா, அதை தாண்டி வேறு என்ன விஷயம் பேச போகிறான்னு கண்டிப்பாக அரசியல் பேச மாட்டார். அரசியல் பேசுனா அது மீடியாவில் ஹைலைட் ஆகிடும். லியோ படம் டவுன் ஆகிறது. ஆமாம், லியோவை பற்றி தான் பேச போகிறார். லியோ எந்த மாதிரியாக இருக்கும், யாருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம், இல்லை அரசியல் சொல்கிறாருன்னா ஒரு சின்ன லைனில் கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் விஜய் பேசி தான் ஆக வேண்டும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். ஓகே சார். இப்போ எனக்கு இன்னொரு தகவல், என்ன தகவல் வந்துச்சுன்னா, மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தோன்னா 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் இந்தியாவில் மட்டும் 18ஆம் தேதி ஈவினிங்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க சார். காரணம் என்னென்னா, அங்கிட்டலாம் ரிலீஸ் ஆகிட்டு முன்னாடி ரிலீஸ் ஆகி நம்ம லேட்டாக ரிலீஸ் ஆகும்போது அதோட ஃபூட்டேஜஸ் கிளிம்ஸ் எல்லாம் கிளிப் எல்லாமே இங்கே வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
அதனால் இதை முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக சார் இல்லை, மேபி நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து நீங்கள் தியேட்டருக்காரங்க ஒரு 4 மணி காட்சி வரைக்கும் போராடினாங்க, அது கண்டிப்பாக கிடையாதுன்னு, 6 மணிக்கு நிச்சயமாக கிடையாதுன்னு, 9 மணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் கர்நாடகா ஆந்திரா அந்த பக்கம் கேரளாவில் 4 மணி, நீங்கள் அங்கே படம் முடிகிறதுக்குள்ளே கதை இங்கே தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அது ஒரு பெரிய இதுவாகலாம். ஏன்னா வாரிசு படத்திற்கு அது மாதிரி தான் வந்து 1 மணி காட்சி கொடுத்தோன்னு ஒரு ப்ரீமியர் போட்டு விட்டாங்க. அது லலிதோடைய ஐடியா தான். அது இப்போ 18ஆம் தேதி ஈவினிங் அண்ட் நைட் ஷோ ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் பர்மிஷன் தேவை கிடையாது, ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து. ஓகே சார், இப்போ ஓவராலாக சார் அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஒரு ரெண்டு லைனில் இல்லை, கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 44 செகண்டில் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்தது. அதை தாண்டி இந்த ட்ரெய்லரில் ஒரு கதை சொல்லாதது பெரிய குறையாக இருந்தது. திரும்ப இளைமறைக்காயாக வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த ட்ரெய்லருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த திரும்ப வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோடைய ஒரு லைனை தான் எடுத்திருக்காரு. ஆனால் லோகேஷோட ஒரு மேஜிக்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்க்ரீன் ப்ளே மேஜிக், மேக்கிங் மேஜிக், அதில் இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பார். அதை தாண்டி விஜய் இன்னும் வயசாக இன்னும் ஒரு லுக்கு வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாப்ல. இந்த நரைச்ச முடிதெல்லாம் இருந்தால் கூட எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறாரு, இந்த உடம்பை எப்படி இது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்பொழுது அன்பரிவ் மாஸ்டர், ஏன்னா தொடர்ந்து அவங்கள தான் வந்து டைட்டிலில் போட்டு, தலைவர் 171 பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. கேமராமேன் பேர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு அன்பரிவ். அப்போ அன்பரிவோடைய பங்கு லோகேஷுக்கு எந்த அளவு இருக்குதோ அன்பரிவ் மாஸ்டருடைய பங்கு இதில் இருக்கும். ஏன்னா தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும். முழு படத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த அக்டோபர் 19 இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 18 ஈவினிங்கோ இல்லை நைட்டோ அதில் தெரிஞ்சு போயிடும் வந்து.